guys, நீங்க பார்த்துட்டு இருக்கது பிரிந்தா பெரி சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிராங்க் வந்து பார்க்க போறோம். அந்த பிராங்க் வந்து யார் கூட பண்ண போறோம் அப்படினா அப்பா கூட வந்து நான் பிராங்க் பண்ண போறேன். அதுவும் வந்து அப்பாவுக்கு பிடிக்காத அந்த ஹேர், அந்த மீச முடி, இந்த தலையில இருக்க முடி அதெல்லாம் வந்து தொட்டாலே பிடிக்கவே பிடிக்காது. அப்பா ரொம்ப கோவக்காரங்க. அதுவும் அதுல போய் நான் விளையாண்டு ஒரு பிராங்க் பண்ண போறேன். இது எதுல போய் முடிய போகுதுன்னு தெரியல. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவங்களுக்கு தெரியாம நாம வந்து ஒரு இடத்துல வந்து கேமரா வந்து செட் பண்ணணும். பண்ணி வச்சுட்டு நான் அப்பாவை கூப்பிட்டு எப்போதும் போல தலையில எல்லாம் மீசையில எல்லாம் கை வைக்க போறேன். எட்டாக போகுதுன்னு தெரியல. சரி வாங்க போலாம். கேமரா அங்கே வச்சாச்சு. இப்போ என்னன்னா எங்க அப்பா வரப்போறாங்க. வந்தோடனே நான் கூப்பிட்டு எங்க அப்பா வந்து உட்கார வைக்க போறேன். பாப்போம் என்னன்னு. டேடி டேடி வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. டேடி உங்களுக்கு ஹேர் எல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்குல்ல, நான் கட் பண்ணி விடுறேன். முடி கொச்சோட சும்மா முடி விட்டுறாது, முடியே இல்லாம இருக்கு. மொட்டை என்ன முடி தலையில சீ போச்சாலே எனக்கு தூக்கம் வந்துடும். நீ வேற எனக்கு தூங்கிட்டா கூட வெடிக்காக்க போட்டுருக்கு. போதும் போதும் அம்மா போதுமா. கொஞ்சோண்டு மீச மீசை மட்டும் வெட்டிடுறேன். பார்த்து பார்த்து தலையில முடியல மீசு நாம கட்ட என்ன பிராங்க மீசை எடுத்துச்சு பாருங்க. வந்து பாருங்க பாருங்க.
பிராங்க் பண்றேன்ற பேர்ல வந்து இன்னைக்கு நான் எங்க அப்பா கிட்ட வந்து ரொம்ப அடி வாங்கிட்டேன். அதெல்லாம் வந்து கட் பண்ண முடியும்னு வந்து எங்க அப்பாவுக்கு இப்போ வரைக்கும் தெரியல. நான் இனிமேதான் வந்து அதையும் எங்க அப்பா கிட்ட வந்து சொல்லணும். ஆனா எங்க அப்பா கிட்ட வந்து நான் வந்து இல்ல டேடி கேமரா தான் சேனலுக்காக பண்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் வந்து எங்க அப்பா வந்து என்ன ரொம்ப அடிக்கிறத வந்து நிறுத்தவே இல்லை, அடிச்சுட்டே இருந்தாங்க. நான் சொன்னல அப்பவே வந்து எங்க அப்பா ரொம்ப கோபக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கினதுதான் மிச்சம். பிராங்க் எல்லாருக்கும் வந்து இந்த பிராங்க் வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அடி வாங்கினதுனால உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சதான் இருக்கும். நான் இப்போ எங்கள் அப்பாவை போய் சமாதானப்படுத்துகிறேன். என்ன பண்ணுறது, ஒரு பக்கம் இசை எடுத்தாச்சு, இன்னொரு பக்கம் இசை எடுக்கணும் இல்லையா எங்கள் அப்பாவுக்கு, அதையும் இப்போ எடுத்து விடுறேன். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, பை பை.